Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வீட்ல எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு வந்து நல்ல முத்தலான தேங்காய் நான் ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்துர்க்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து இது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படினு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல முத்தலான காயா இருந்தா எண்ணெய் வந்து நிறைய கிடைக்கும். அதனால இந்த மாதிரி காயா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு காய் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காயை நம்ம வந்து கீறி எடுத்துக்கலாம். துண்டு துண்டா கீறிக்கோங்க. நல்ல ஷார்ப்பான கத்தியாக ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சைடில் நம்ம எப்போவுமே சட்னிக்கெலாம் தேங்காய் நம்ம கீறுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில்லு சில்லாக கீறி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட துருவ முடிஞ்சால் கூட நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து துருவில் இந்த மாதிரி கீரியை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் பீஸாக வந்து கீரி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் வந்து கீறி எடுத்ததுக்கு அப்புறமா தேங்காவோட பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கலர் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ரௌன் கலரில் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த பாருங்கள் பின்னாடி, அதை வந்து நீங்கள் அதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் உங்களுக்கு கீறுறதுக்கு இந்த மாதிரி எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வில் கூட வச்சு லைட்டாக பின்பக்கத்தில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் காட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் சீவி கூட எடுத்துக்கலாம். ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சுத்தமாக ப்யூராக இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த பின்னாடி இருக்கிற பக்கங்களை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா எல்லாத்துக்கும் பண்ணலை, சும்மா ஒரு சில பீசஸ்க்கு மட்டும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ தேங்காய் வேணாலும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம குக் பண்ணுறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக நல்ல கமகமன்னு ரொம்ப சூப்பராக எனக்கு கிடச்சிது. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அரைக்கிற அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு கப்பில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு எவ்வளோ திக்காக உங்களுக்கு பால் வேணுமோ அந்தளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு தடவை கூட நம்ம வந்து அதை அந்த பாலில் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு பால் வரைக்குமே நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கையில் வந்து கண்டிப்பாக வடிகட்டி எடுக்கவே முடியாது. இதுக்குன்னு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருங்க. வடிகட்டின பாலை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா வெளியிலையும் வைக்கலாம். நான் வந்து வெளியில் தான் வச்சுருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக. நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இது மறுநாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக கிடச்சிது. இந்த சக்கையை வந்து நம்ம செடிகளுக்கு கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு டிப்ஸ் என்ன பண்ணலான்னா இதை வந்து நல்லா காய வச்சுட்டு இதில் வந்து கலர் கோலப்பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோலம் போடுறது கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும் கோலம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக இருக்கும். நாங்கள் வந்து ஆல்ரெடி நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நல்லா திக்காக கிடச்சிருக்கு. நான் வந்து ரெண்டு தடவை பால் வந்து பிழிஞ்சு எடுத்தேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு ஃபில்டர் வச்சு அதையும் வந்து வடிகட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன குட்டியான சக்கைங்க கூட அதில் வந்து வந்துடும். இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து வெளியிலே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் வந்து வெளியே வச்சுட்டு மறுநாள் காலையில் நான் எடுத்து அந்த பால் ஏடு வந்து மேலே, அதாவது அந்த பால் அவ்வளோ சூப்பராக மேலே கட்டி கட்டியாக வந்துருந்துச்சு. அந்த அதை பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஷூட் பண்ணுறதுக்கே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி.
ஒன்றுமே இல்லை. மறுநாள் காலையில் பார்க்கும்போது அப்படியே மேலே கட்டி கட்டியாக இருந்துச்சு பால், அந்த தரைஞ்சு அப்படியே பீசஸ் மாதிரி இருந்தது. அதை அப்படியே நான் எடுத்து ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி கடாயில் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். அதில் வேறு எதுவுமே ப்ராசஸ் கிடையாது. இதை பார்க்குற இன்ட்ரெஸ்டில் நான் வந்து அதை கேமரா வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்து நல்லா அதை வந்து காய்ச்சி விடுங்க. நான் கூட பயந்து போயிட்டேன், என்னென்னா இந்த மாதிரி ஆயில் வந்து வருமோ வராதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தான் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் கூட எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து சுண்டி வர ஆரம்பிக்கும் போது பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நல்லா கம கமன்னு அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் அவ்வளோ அருமையாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுத்தமான தேங்காய்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த தேங்காய் இது வந்துலாம் கட்டி கட்டி ஆயிருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முருக முருக அதிலிருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா, ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எண்ணெய் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இதை வந்து எதுக்காவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் எதுக்கும் யூஸ் பண்ணலை அந்த சக்கையை. அதை வந்து நான் கீழே போட்டுட்டேன், அவ்வளோதான். நம்மளோட தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் பாட்டில் ஏதாவது எடுத்துக்கோங்க, கிளாஸு எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்காச்சும் எனக்கு அதில் வந்து ஆயில் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக சுத்தமான தேங்காய் எண்ணெய் வீட்டிலையே நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எண்ணெயோட கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா கமகமன்னு வாசனையோடு நல்லா இருந்துச்சு. சும்மா கூட நீங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு தேங்காய் இல்லை ரெண்டு தேங்காய் வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக சுலபமாக ஈஸியாக பண்ணிட முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.